அனைவருக்கும் நமஸ்காரம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிலவ வருடத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வரைக்கும் உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு பூஜ்ஜியம் நான்கு அவமானம் மூன்று இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவுமே அருமையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நினைக்கும் அனைத்தும் வந்து இந்த வருடத்தில் நடைபெறும் தொழில் வேலை இவற்றில் சிறிது டென்ஷன் இருக்கும் ஆனா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் வருடத்தினுடைய அதாவது பாதியிலிருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் என்பது ஏற்படும் அதனால் ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க வந்து வருடத்தினுடைய இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பண நடமாட்டம் என்பது நல்லபடியாக இருக்கும் ஆனால் திடீர் செலவுகள் வந்து ஏற்படும் நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு செலவு வந்து ஏற்படும் அதனால் சேவிங்ஸை கொஞ்சம் யோசனை செய்து நீங்கள் வந்து செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது குழந்தை வேண்டுபவர்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் குழந்தை வேண்டுபவர்கள் கண்டிப்பாக குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நன்மை நடக்கும் அதிகப்படியான லாபம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் புதிய மாறுதல்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் திருமணம் இல்லாதவர்கள் அதாவது திருமணம் வந்து இத்தனை நாள் பெண் பார்த்தோ இல்லை பையன் பார்த்தோ திருமணம் நடக்கலை அப்படின்றவங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம் திருமணம் நடைபெறும் காதல் திருமணமும் வந்து நடைபெறும் கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய பக்கம்தான் சாதகமாக தீர்ப்பு என்பது ஏற்படும் சொத்து விஷயத்தில் நீங்களே வந்து மற்றவர்களிடத்தில் சண்டை போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு வந்து மற்றவர்களுடைய மனதை வந்து காயப்படுத்தும் அதனால் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது உடல் ரீதியாக கொஞ்சம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை சரியான நேரத்தில் சாப்பாடு சரியான நேரத்தில் தூக்கம் அப்படின்றத வந்து நீங்கள் பழக்கப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் இ இல்லை அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்து ஏற்படும் புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவர்கள் இந்த காலம் வந்து ஒரு அருமையான காலம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவர்கள் வந்து இந்த காலத்தை சரியான விதத்தில் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சிறந்த காலம் என்றே இதை சொல்லலாம் டேலண்ட் எக்ஸாம் போன்றவை வந்து எழுதும்போது வெற்றி அப்படின்றது வந்து அவர்களுடைய பக்கத்தில் இருக்கும் வெளிநாடு யோகம் என்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உண்டு அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வைத்துக்கலாம் உங்களுக்கு விசா கிடைக்கும் அதனால் வெளிநாடு யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது நிறைய சொத்து வாங்கி நீங்கள் மகிழ்விங்க ஞாபகமருதி கொஞ்சம் ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க நீங்க வந்து சிறிய தவறு செய்தாலும் உங்களை பிடிக்காதவர்கள் வந்து அதை பெரியதாக காட்டுவார்கள் கண்ணாடியில் எடுத்து பெரியதாக காட்டுவாங்க அதனால் அப்பேற்பட்டவர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் அடுத்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடைபெறணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் இருக்குது அதை இப்போது பார்க்கலாம் ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திரத்தை தினமுமே படித்து வருவது மிகவும் சிறந்தது செவ்வாய் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வந்து நூற்றி எட்டு செய்வது நல்லது முடியாதவர்கள் நூற்றி எட்டு வெற்றிலை வெற்றிலையால் வந்து நீங்கள் கோயிலில் பூஜை செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது திடீர் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும்போது திருப்பதி வெங்கடாச்சலபதியை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதாவது நடந்து வரேன் பண முடிப்பு வந்து உண்டியில் செலுத்துகிறேன் இல்லைனா முடி இறக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த கஷ்டம் தீர்ந்த உடனே வந்து கோயிலுக்கு சென்று அதாவது திருப்பதிக்கு சென்று சீக்கிரமாக நிறைவேற்றிடுங்க இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சலுகை அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது இந்த வருடம் முழுக்க நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்துக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்